யார் இவர்? வானவர் தலைவனுக்கோ வளர்ப்பு தந்தை, கண்ணியர் திலகத்திற்கோ காவல் கண்மணி, மன்னக திரு அவைக்கோ மகத்தான புரவலர், கன்னிமை ஏற்போருக்கு காவல் தெய்வம், கிறித்தவ குடும்பங்களின் கீர்த்திமிகு காவலர், சிறப்பு மிகும் கல்விக்கோ சீரார்ந்த சுடர் விளக்கு, தொழில்கள் புரிவோருக்கு தோன்றா துணைவர், நிம்மதியான இறப்புக்கு நிச்சயமான உத்தரவாதம். மகத்தான இவர் பற்றி மறைநூல் உரைப்பவை, சிந்திய வியர்வையால் தெய்வத்தை வளர்த்தவர், வானவர் வரவுக்காக கனவுகள் கண்டவர், கன்னித்தாய்க்கு இடம் தேடி கதவுகள் தட்டிய போது மூடிய கதவுகளால் முகத்தில் அறையப்பட்டவர், வையத்தை சுமப்பவரை கைகளில் சுமந்தவர், நாயகனை காப்பாற்ற நாடோடியாக தெரிந்தவர், வாய்ப்புகள் வந்தபோதும் வாயை திறவாதவர், மூன்று நாளாய் காணாத முதல்வனை கண்டபோதும் பேசும் உரிமையை பெண்ணுக்கே கொடுத்தவர், தச்சன் மகன் என்று தெய்வத்திற்கே முகவரி தந்தவர். இத்தனை இருந்தும் என்ன, மார்ச் 19, மே 1 ஆகிய நாள்களை தவிர மற்ற நாள்களில் மறையுறைகளிலும் மறக்கப்பட்டவர். பரபாசும் மாழ்குவும் பவனி வருகின்ற பாஸ்கா மேடைகளில் கூட பார்க்கப்பட முடியாதவர். வற்றாத வரங்களின் வாய்க்காலான வளனார்தான் வணக்க நிலையின் வரிசையிலே பின்தங்கி நிற்கிறார். மகனோடும் துணைவியோடும் முன் வரிசையில் நிறுத்தி போற்றுவதே பண்பும் பொருத்தமும் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு அகில உலக திரு அவைக்கு மிகவும் சிறப்பான ஆண்டு. திருக்குடும்பத்தின் பாதுகாவலர், நமது குடும்பங்களின் பாதுகாவலர், திரு அவையின் பாதுகாவலர் புனித சூசேப்பருடைய ஆண்டை நமது கத்தோலிக்க திரு அவை சிறப்பிக்கிறது. இந்த ஆண்டின் மிக அற்புதமான நாளாக புனித சூசேப்பருடைய திருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். புனித சூசேப்பர் யார், இவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை இந்த காணொளியிலே நாம் காண்போம். 1986 ஆகஸ்ட் 15 ஈரான் நாட்டிலே இருக்கின்ற கூப்பே என்ற ஒரு கிராமத்தில் மிக அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு கொடூரமாக கல்லெறிந்து கொல்லப்பட்ட சொராயா மனுச்சேரி என்ற ஒரு 35 பெண்ணினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாவலாக எழுதியிருந்தார் ஒரு பிரெஞ்சு ஆசிரியர். அந்த நாவலை தழுவி சைரஸ் என்பவர் ரொம்ப அழகான மனதை உருக்கும் படமாக த ஸ்டோனிங் ஆஃப் சொராயா எம் என்ற ஒரு அற்புதமான திரைக்காவியத்தை இயக்கியிருப்பார். நிச்சயமாக நாமும் அந்த படத்தை பார்த்திருப்போம். அதில் அந்த இளம்பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ளுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருமே கண்ணீர் விட்டு அழுதிருப்போம். இன்றும் உலகின் பல நாடுகளில் மிக கொடூரமாக பெண்களை கல்லெறிந்து கொள்ளுகின்ற இந்த பழக்கமானது இருந்து வரும் சூழலில், 2000 முன்பாக அதே நிலை அன்னை மரியாவுக்கு வந்தபோது அதை தன்னுடைய மனிதாபிமானத்தால், தன்னுடைய நீதியினால், தன்னுடைய நேர்மையினால், தன்னுடைய இரக்க குணத்தினால் தடுத்து நிறுத்தியவர் புனித சூசேப்பர். யோவான் அச்செய்தி 8:7 இறை வார்த்தையிலே விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை பார்த்து பல யூதர்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்திய பொழுது, உங்களில் பாவம் இல்லாதவர் இவர் மேல் முதல் கல்லை எறியட்டும் என்று ஆண்டவர் சொன்னதற்கு அடித்தளமே அவருடைய வளர்ப்பு தந்தை புனித சூசேப்பரின் மதிப்பீடுகளாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் ஆண்டவருக்கே பாடம் எடுத்தவர் நமது அன்பு புனிதர், திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித சூசேப்பர் நாம் அனைவருக்குமே மிகவும் அற்புதமான எடுத்துக்காட்டாக திகழ்கிறார், திகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் டிசம்பர் 8, 2020 முதல் டிசம்பர் 8, 2021 புனித சூசேப்பரின் ஆண்டாக அறிவித்திருக்கிறார். பாத்ரிஸ் கார்தே என்ற அந்த மடல் வழியாக புனித சூசேப்பரை பற்றி மிகவும் அற்புதமாக எடுத்துரைக்கிறார். புனித சூசேப்பர் மீது நமது திருத்தந்தை பிரான்சிஸ்க்கு அலாதி அன்பு, அலாதி பிரியம். அவர் திருத்தந்தையாக பொறுப்பெடுத்த திருப்பலியாக இருந்த மார்ச் 19, 2013 அந்த திருத்தந்தைக்கான மோதிரமும் அந்த கழுத்துப்பட்டை
பாலியமும் அணிவிக்கப்பட்ட அந்த திருப்பணியிலே மறையுறையிலே புனித சூசேப்பரை பற்றி மிக அற்புதமாக எடுத்துரைப்பார். புனித சூசேப்பர் திருக்குடும்பத்தின் பாதுகாப்பாளராக இருந்தார். ஹி வாஸ் அ ப்ரொடெக்டர். திருக்குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நமது அகில உலகத்திற்கும் அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாப்பாளராக இருக்கிறார். எப்படி? ஏரோது மன்னன் அன்று பிஞ்சு குழந்தைகளை கூட கொள்வதற்கு வழி தேடினான். அதுபோலவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏரோதுகள் மனிதர்களில் மிக கடைநிலையில் இருக்கின்ற ஏழைகள், எளியவர்கள், புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள், உயிர்கள், இயற்கை வளங்கள் என அனைத்தையுமே கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற நவீன ஏரோதுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து இந்த எளியவரை, ஏழையரை, இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பானது நம்மிடமும் இருக்கிறது. அதை புனித சூசேப்பரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் என்று தனது முதல் திருப்பலியிலேயே வலியுறுத்தியவர். அந்த ஒரு பாசம், அந்த ஒரு பிணைப்பு தான் அவரை சூசேப்பரின் மிக சிறந்த பக்தியாளனாக மாற்றியிருக்கிறது. உறங்கிய நிலையில இருக்கின்ற புனித சூசேப்பின் பக்தியை மிகவும் வலுவாக மக்கள் போய் சேர்த்தவர் நமது திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த புனிதரை பற்றி நாம் விவிலியத்திலே முதல் மூன்று நற்செய்தி நூல்களின் தொடக்க இயல்களில் வாசிக்கின்றோம். அதிலும் அவர் எங்கும் பேசியதாக இல்லை. அவருடைய கனவு வழியாக அவருக்கு ஆண்டவரின் திட்டம் கனவின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதை மிக செம்மையாக நிறைவேற்றுகிறார். புனித சூசேப்பரின் குணாதிசயங்களாக நமது திருத்தந்தை ஏழை குறிப்பிடுகிறார். முதலாவதாக, ஹி வாஸ் அ பிலவட் ஃபாதர், விரும்பத்தக்க தந்தையாக இருந்தார். அன்னை மரியாவையும் ஆண்டவரையும் மிக அழகாக பாதுகாத்த தந்தையாக மட்டுமல்லாமல் அகில உலக திரு அவைக்கும் இத்தகைய தந்தையாக இருக்கிறார் என்று அந்த முதல் கருத்திலே வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, ஹி வாஸ் அ டெண்டர் அண்ட் லவ்விங் ஃபாதர், ஆண்டவர் இயேசுவுக்கு புனித சூசேப்பர் மிக அன்பு நிறைந்த தந்தையாக இருந்தார். அவருக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தார். அந்த குழந்தை வளர்வதை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார், பூரிப்படைந்தார். ஆண்டவர் இயேசுவிடம் அத்துணை மதிப்பீடுகளை நாம் போற்றுகிறோம் என்றால் அதற்கான அடித்தளம் அவரிடமிருந்து தான் வந்திருக்க வேண்டும். இதை நமது திருத்தந்தையே வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக, ஹி வாஸ் அன் ஒபீடியன்ட் ஃபாதர், கீழ்ப்படுதல் உள்ள தந்தையாக இருந்தார். ஆண்டவருடைய திட்டம் அவருக்கு பல காலகட்டத்திலே மிகவும் சோதனையான சூழலிலே வெளிப்படுத்தப்படுகிறது. அதை ரொம்ப ரொம்ப பொறுமையோடு, தாழ்ச்சியோடு, கீழ்ப்படுதலோடு ஏற்றுக்கொண்டு அவர் அதை கடைபிடிக்கிறார். நான்காவதாக, ஏற்றுக்கொள்ளும் தந்தையாகிய அக்செப்டிங் ஃபாதர், தனக்கு சொல்லப்பட்ட அத்துணை காரியங்களையும் மிகவும் இயல்போடு ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற ஒரு தந்தையாக இருந்தார். ஐந்தாவதாக, படைப்பாற்றலோடு கூடிய துணிச்சலான தந்தை, கிரியேட்டிவ் பட் போல்ட் ஃபாதர். அவருடைய அந்த பயணங்கள், ஆண்டவரை பார்த்து கொள்ள வேண்டிய அந்த கட்டாய சூழல், இவை அனைத்திலுமே அவருடைய இந்த படைப்பாற்றல், அவருடைய துணிச்சல் மிக அற்புதமாக வெளிப்பட்டது என்று திருத்தந்தை சொல்லுகிறார். ஆறாவதாக, உழைக்கும் தந்தையாக நாம் அனைவருக்குமே தெரியும். அவர் தச்சு வேலை செய்து தனது குடும்பத்தை மிக அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்திய ஒரு தந்தை. ஏழ்மையான சூழல், வறுமையான சூழலிலும் நிறைவாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் தந்தையாக இருந்தார். ஏழாவதாக, வெளிச்சம் படாத ஒரு மறைவான வாழ்க்கை வாழ்ந்த தந்தையாக. புனித சூசேப்பர் மறைவான ஒரு தந்தையாக, அதே நேரத்தில் அனைத்தையுமே நிறைவாக செயலாற்றுகிற ஒரு தந்தையாக வாழ்ந்து மறித்தார். நற்செய்தியிலே நாம் புனித சூசேப்பரை பற்றி தொடக்க இயல்களில் வாசிக்கின்றோம். அவர் அதிகம் பேசாதவர் என்று நாம் குறை கூறினாலும், அவர் அதிகம் பேசாதவர் என்று நாம் சொன்னாலும், நிச்சயமாக அவரை சுற்றியிருந்த மக்கள் புனித சூசேப்பரை பற்றி மிக பெருமையாக பேசியிருப்பார்கள். புனித சூசேப்பரும் மக்களோடு மிகவும் சாதாரணமான ஒரு மனிதராக ஒரு வாழ்க்கை நடத்தியிருப்பார். அதனால்தான் மத்தேயு நற்செய்தி 13 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு போதிப்பதை கேட்ட மக்கள்
இவர் தச்சரின் மகன் அல்லவா என்று அடையாளத்தை கொடுத்து, மத்தேயு 16 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு செசாரியா பிலிப்பி போன்ற பகுதிகளிலே மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபொழுது, சிலர் எலியா என்றும் சிலர் எரேமியா என்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் கூறுகிறார்கள் என்று தச்சரின் மகனிலிருந்து இறைவாக்கினர் நிலைக்கு உயர்த்தியிருந்தார்கள் மக்கள். இதுதான் புனித சூசேப்பருடைய மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசுவை சாதாரண தச்சனின் மகன் என்ற பார்வையிலிருந்து இறைவாக்கினர் என்ற நிலைக்கு உயர்த்தியது. இதுதான் அவருடைய வளர்ப்பு. இதனால்தான் நாம் அவரை நினைத்து பெருமைப்படுகிறோம். விவிலியத்தில் இருக்கின்ற நற்செய்தி நூல்களில் மட்டுமே புனித சூசேரை பற்றி குறிப்பிருக்கிறது என்று நாம் சொல்லிவிட முடியாது. விவிலியத்தில் இல்லாத சேர்க்கப்படாத மற்ற நற்செய்தி நூல்களிலும், குறிப்பாக யாக்கோபு நற்செய்தி, சூடோ மத்தேயு நற்செய்தி, கன்னிமரியால் பிறப்பு நற்செய்தி போன்ற நற்செய்தி நூல்களிலே எது உண்மை எது பொய் என்று கணிக்க முடியாத அளவுக்கு வர்ணனை வர்ணிப்புகள் நிறைந்த நிறைய கதைகள் புனித சூசேப்பரை பற்றி இருக்கின்றன. அதில் ஒரு கதை தான் அவருடைய கையில் இருக்கின்ற லீலி மலர் கதை. தொடக்க திரு அவையில் புனித சூசேப்பரை பற்றி மிகப்பெரிய ஒரு மரியாதையோ பக்தி முயற்சிகளோ கிடையாது. தொடக்க திரு அவையிலே மறை சாட்சிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 4 நூற்றாண்டுக்கு பிறகுதான் புனித சூசேப்பருக்கான மரியாதை பக்தி முயற்சிகள் வளர்ந்தன. அதிலும் குறிப்பாக ரோமை பேரரசர் கான்ஸ்டன்டைன் அவருடைய தாயார் புனித ஹெலனா அவர்கள் 4 நூற்றாண்டிலே பெத்லகேம் சென்று அங்கு ஒரு ஆலயம் எழுப்பி அந்த ஆலயத்திலே ஒரு மண்டபத்தை புனித சூசேப்பருக்கு ஒப்பு கொடுத்து சிறப்பித்ததற்கு பிறகுதான் இவரை பற்றிய அந்த பக்தி முயற்சிகள் அதிகமாக வளர ஆரம்பிக்கின்றன. அதிலும் கீழே திரு அவையில் புனித சூசேப்பருக்கு என்று முதன் முதலாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. தொடக்க காலத்திலே ஜூலை மாதம் 20 தேதி தான் புனித சூசேப்பருடைய திருவிழா கொண்டாடப்பட்டது. 9 நூற்றாண்டுக்கு பிறகுதான் அவருக்கென்று ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. மேலை திரு அவையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. முதலாம் வத்திக்கான் சங்கம் முடிவிலே 1870களில் அனைத்து ஆயர்களும் திருத்தந்தை 9 பத்திநாதரை கேட்டுக்கொண்டதன் விளைவாக புனித சூசேப்பரை அகில உலக திரு அவையின் பாதுகாவலராக பிரகடனப்படுத்துகிறார். அது அறிவிக்கப்பட்டு 150 ஆண்டுகள் ஆகின்றன. அதனால்தான் இந்த ஆண்டு புனித சூசேப்பரின் ஆண்டாக சிறப்பிக்கப்படுகிறது. புனித சூசேப்பர் ஆண்டவர் இயேசுவை மிக அற்புதமாக வளர்த்தெடுத்த தந்தை. திருக்குறளில் 2 குறள்கள் இந்த மகன்கள் மகள்களின் வளர்ப்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லும். திருக்குறள் 67 நாம் வாசிக்கின்றோம், தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை மகனுக்கு மகளுக்கு ஆற்றுகின்ற மிகப்பெரிய கடமையே ஒரு மாபெரும் சபையில் சான்றோர்கள் மத்தியிலே அவன் உட்கார வைக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு அவனை சிறப்பாக வளர்த்து விட வேண்டும் என்று இதை புனித சூசேப்பர் ரொம்ப அழகாக செய்தார். இது எப்படி செய்தார், அதற்கு என்ன ஆதாரம், அதற்கு பதில் திருவள்ளுவரே சொல்லுகிறார். 70 குறள், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். அதாவது ஒரு மகன் அல்லது மகள் தன்னுடைய தந்தையை தாயை எப்படி பெருமைப்படுத்த முடியும்? மக்கள் இவனை பெற்றெடுத்தவர் எவ்வளவு பெருமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு ரொம்ப அழகா வளர்த்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லணும். இதை ஆண்டவர் இயேசு நிரூபித்தார். லூக்கா நற்செய்தி 11 அதிகாரம் 27 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு போதித்துக் கொண்டிருக்கின்றார். 100 மக்கள் அவருடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி எழுந்து, உம்மை பெற்றெடுத்து வளர்த்து பாலூட்டிய உமது தாய் பேறு பெற்றவர் என்று அந்த கூட்டத்தில் எழுந்து கத்துகிறார். இந்த பெருமை தாய்க்கு மட்டுமல்ல, நிச்சயமாக அவரை வளர்த்தெடுத்த தந்தைக்கும் போய் சேரும் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு மிக அற்புதமான தந்தையாக புனித சூசேப்பர் ஆண்டவரை வளர்த்தெடுத்தார். இறுதியாக நமது திருத்தந்தை எழுதிய அந்த பாத்ரிஸ் கார்தே என்ற சுற்றுமடலிலே ரொம்ப அழகாக சொல்லுகிறார், நாமும் தந்தைகளாக வேண்டும். தந்தையர் என்பவர் பிறப்பது கிடையாது, உருவாக்கப்படுகிறார்கள். தந்தைக்குரிய அந்த குணத்தை நாம் சிறிது சிறிதாக வளர்த்தெடுக்க வேண்டும்.
வெறுமனே பிள்ளைகளை பெற்றெடுப்பதால் நாம் தந்தையாகிவிட முடியாது. நம்மிடம் கொடுக்கப்பட்ட உயிர்களை, குழந்தைகளை எந்த அளவுக்கு நாம் நிறைவான ஒரு செம்மையான குழந்தைகளாக, உயிரினங்களாக வளர்க்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் தந்தையர்களாகிறோம் என்று திருத்தந்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 4:15. உங்களுக்கு ஆன்மீகத்திலே பல வழிகாட்டிகள் இருக்கலாம், ஆனால் பல தந்தையர்கள் இருக்க முடியாது. தந்தை என்ற ஸ்தானமே ஒருவருக்கு தான் சொந்தமானது. இந்த நாளிலே நம்மை மிக அற்புதமாக வழி நடத்திய, வளர்த்தெடுத்த நமது தந்தைக்கு, நம்மை வளர்த்த தந்தைக்கு, பெற்றெடுத்து வளர்த்த தந்தைக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அவர்களை நன்றியோடு நினைவு கூறுவோம். திருத்தந்தை இந்த மடலை தொடங்கும் பொழுதே கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு நபர்கள் முகம் தெரியாமல் மறைந்திருந்து மக்களின் நல்வாழ்வுக்காக பணி செய்தார்கள். அதே போலவே புனித சூசேப்பரும் முகம் தெரியாமல் மீட்பு திட்டத்திலே தனது அளப்பரிய பங்களிப்பை கொடுத்தார் என்று கூறுகிறார். நமது தந்தைகளும் முகம் தெரியாமல் உழைத்து உழைத்து ஓடாகி போன மாமனிதர்கள். அவர்களை நாம் நினைவு கூறுவோம், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம். புனித சூசேப்பரை போன்று நாமும் அற்புதமான தந்தையர்களாவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.